வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓல்டு அசம்பிள்டு ஸ்டீரியோ கேசட் பிளேயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எதற்காக இந்த வீடியோவில் ஒரு ஓல்டு ஸ்டீரியோ கேசட் பிளேயரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிளேயரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது ஒரிஜினல் STK4141 ஐசி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஈக்குவலைசர், அதாவது இப்போ நம்ம பேஸ் டபுள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து 5 பேண்ட் ஸ்டீரியோ கிராஃபிக் ஈக்குவலைசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய டோன் கண்ட்ரோல் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியர் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இன்னமும் இது பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். ஆனால் கேசட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் ஃபங்க்ஷன் ஆகுது, சில நேரம் கேசட் ஃபுல்லாக ஸ்டக் ஆகிடுது, ரொட்டேட் ஆக மாட்டேங்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மாதிரி கேசட்லாம், ஆல்ரெடி இந்த கேசட்ஸ்லாம் நம்ம பார்க்கவே முடியாது, எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஸோ டி சீரீஸ், இதே மாதிரி டிடிகே, இந்த மாதிரி 2-3 ப்ராண்டில் நான் கேசட் பார்த்துருக்கேன். இந்த கேசட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு சைடுக்கு 6 பாட்டிலேருந்து அதிகபட்சம் 7 பாட்டு இருக்கும். ரெண்டு சைடும் ஏபி, அதாவது முதல்ல இந்த பக்கம் திருப்பி போடுவாங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் திருப்பி போடுவாங்க. ஸோ இது எம்டி கேசட்டாக வாங்கி ரெக்கார்டிங் சென்டரில் கொண்டு போய் கொடுத்து, இதில் வந்து ஒரு பக்கத்துக்கு 6லேருந்து 7 பாட்டு, அதாவது மொத்தமே ஒரு கேசட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 அல்லது 12 பாட்டு தான் வரும். ஸோ ஆனால் அவ்வளோ கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டியான ஆடியோ இதிலேருந்து கேட்க முடியும். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேசட்லாம் காண்பதற்கு அரிய பொருளாக தான் இருக்கும். எப்போ நமக்கு யூஎஸ்பி MP3 பிளேயர் வந்ததோ, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்ததோ, இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிசம், இதற்கான ஸ்பேர், இந்த கேசட் ஷாப் எல்லாமே க்ளோஸ்டு. ஸோ பென்ட்ரைவில் சாங்கை டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டு கேட்டுட்ருந்தோம். ஸோ இன்றைக்கி இன்னும் அட்வான்ஸ்டாக நிறையா ஆன்லைன் ஆடியோ ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அதன் மூலிமா ப்ளே பண்ணி ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம ஆம்ப்ளிஃபையரில் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வீடியோ ஸ்ட்ரீமிங் வெப்சைட்ஸே நிறையா வந்துருச்சு. ஸோ ஆன்லைன்லேயே நம்ம மூவிஸ் பார்க்குற மாதிரியெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக ஓல்டு டெக்னாலஜி அண்டு அதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் காணாமல் போயிடுச்சு. பட் குவாலிட்டியான ஆடியோ கேட்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த இந்த சிஸ்டம் இப்போ இல்லை, கிடைக்கிறதில்ல. ஸோ இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையருக்குள்ளே என்ன இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஒரிஜினல் எஸ்டிகே ஐசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஸோ இதுதான் இந்த ஆம்ப்ளிஃபையருடைய டாப் சைட் வியூ. ஸோ ஃப்ரண்ட் பேனல் வியூ நான் கிளியராக காட்டிடுறேன். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த பிளேயர் அசம்பிள் பண்ணி ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும், அதனாவது 15 to 18 இயர்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் இந்த கேபினெட்லாம் துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்குது, நல்ல குவாலிட்டியாக. ஸோ ஃப்ரண்ட் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேண்ட் கிராஃபிக் ஈக்குவலைசர், ப்ளஸ் இங்கே ஹைஃபை ஃபில்டர், அதாவது ஒரு சுவிட்ச் மூலிமா வால்யூம் கண்ட்ரோலுக்கு இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இடையில ஒரு 104 அல்லது 103 அந்த மாதிரி செராமிக் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணோன்னா ட்ரிபிள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், ரிலீஸ் பண்ணோம் ட்ரிபிள் கொஞ்சம் கட் ஆகிடும். இது வந்து ஆக்ஸ் இன்புட் செலக்டருக்காக வச்சுருக்காங்க இந்த சுவிட்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கெலாம் வந்து ஸ்டீரியோ வால்யூம் கண்ட்ரோல் கிடையாது, சிங்கிள் சேனல் மோனோ கண்ட்ரோல் தான். ஸோ அதனால் எல்லாமே மோனோவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆம்ப்ளிஃபையர்னுடைய இன்சைட் வியூ. ஸோ கேசட் பிளேயருக்கான மெக்கானிசம், அப்புறம் இது வந்து 5 பேண்ட் கிராஃபிக் ஈக்குவலைசர். பார்க்கும்போது இதில் 3 LM324 ஐசி யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது, டக்காரா கம்பெனியுடைய ஈக்குவலைசர் இது. ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஹெட் ப்ரீ யூனிட்டுக்கான அந்த ப்ரீ சர்க்யூட் வந்து டாட் பிசிபியில் போட்டிருக்காங்க. ஸோ இது தாங்க அந்த STK4141 ஒரிஜினல் ஐசி. ஷான் கம்பெனியுடைய டிரைவர் போர்டு, ஜோபல் நெட்ஒர்க்லாம் போட்டு எல்லாமே ஃப்ளிப்ஸ் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிளியராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பெரிய சைஸ் ஸ்கேன் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆனதுனால பல்ஜ் ஆகிட்டு லீக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 5050 வோல்ட் கெல்ட்ரான் கெப்பாசிட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையருக்கான பவர் சப்ளை பாருங்கள், 20 வோல்ட்டில் 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் ஐசிக்கே. ஆனால் நம்ம இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரிஜினலுக்கு ஈக்குவலண்ட்டான ஐசிக்கே வந்து 24/0/24 சிலர் இன்னும் அதிகமான வோல்டேஜ் கொடுக்குறோம். ஸோ அப்படி அதிகமான வோல்டேஜ் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசியினுடைய லைஃப் எல்லாம் குறைஞ்சிருது. ஸோ அதனால் ஐசியினுடைய டேட்டா ஷீட்டுக்கு தகுந்தபடி அதனுடைய டிசைனை பொறுத்து அதுக்கு தேவையான வோல்டேஜ் கொடுத்திங்கன்னா அந்த ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ஐசியினுடைய லைஃப் நமக்கு
நல்லா அதிகமாகவே கிடைக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் கம்மியான வோல்டேஜ், அது 20020 4141 தாராளமாக போதும். ஸோ அந்த வோல்டேஜ் கொடுத்து இந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணதுனால தான் இன்னமும் ஃபால்ட் ஆகாமல் நல்ல லைஃப் கொடுத்துட்ருக்கு. ஸோ நான் சொன்னது போல் அந்த சுவிட்ச் பார்த்திங்களா, ஹைஃபை சுவிட்சில் அதில் இரண்டு செராமிக் டிஸ்க் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணால் ட்ரபிள் இன்க்ரீஸ் ஆகும், விட்டுட்டால் ட்ரபிள் ஓப்பன் ஆகிடும், அதாவது நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதில் ஒரு டெஸ்ட்டு சாம்பிள் சாங் பென்ட்ரை வழியாக ப்ளே பண்ணி காட்டுறேன். ஏன்னா அந்த கேசட் பிளேயர் மெக்கானிசம் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, ஸோ ஸ்ட்ரக் ஆகிடுது. அதனால் இதன் வழியாக நான் ஆடியோ ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். ஸோ இதனுடைய குவாலிட்டி, அதாவது இந்த ஒரிஜினல் எஸ்டிகே ஐசினாலையா அல்லது இந்த கிராஃபிக் ஈக்குவலைசர்னாலையான்னு தெரில, ரிசல்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டவர் ஸ்பீக்கர் தான். இந்த லெஃப்ட் ரைட் சிஸ்டமில் சப்வூஃபர் அளவுக்கு பேசும், நல்ல கிளியரான வாய்ஸ் கிளாரிட்டியும் இருக்குது. பாருங்கள் இதனுடைய கிளாரிட்டி. ஸோ இந்த ஈக்குவலைசர்லாம் கிளியராக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எல்லா பேண்டும் பெர்ஃபெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதனுடைய கிளாரிட்டி ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பேண்டோ அல்லது 5 பேண்ட் ஈக்குவலைசர் உங்களுக்கு கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நினைக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இதற்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு சில டோன் கண்ட்ரோல் போர்டு கிடைக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணும்போது நல்லா ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ஒரு சிலர் இந்த எஸ்டிகே ஐசியை விடாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓல்டு எஸ்டிகேசி வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அதை கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த கஸ்டமர் அப்படி தான், ஸோ இன்னமும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இதனுடைய லைஃப் கண்டிப்பாக ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியும். ஸோ இப்போ இதனுடைய, அதாவது இந்த ஓல்டு ஒரிஜினல் ஐசியன் கிராஃபிக் ஈக்குவலைசருடைய குவாலிட்டியை உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெக்கானிசத்தை ஒர்க் பண்ண வைக்க முடியல, ஸ்டக் ஆகுது. ஏன்னா எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, அதனால் இதை ரெடி பண்ண முடியல. ஏன்னா இதுக்கான ஒரு சில ஸ்பேர்ஸு, ரோலரு, பிஞ்ச் ரோலரு, ஒரு சில ரோலர்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இதை ரெடி பண்ண முடியல. ஸோ இந்த கஸ்டமர் என்கிட்ட இதில் ஓல்டு யூஎஸ்பி பிளேயர் மட்டும் இருந்தது, அதில் ப்ளூடூத்து ஆக்சின் போட்டெலாம் ஆட் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதனால் இந்த வயர் பிராண்டோட யூஎஸ்பி MP3 பிளேயர் வித் ப்ளூடூத்தோடு இருக்கக்கூடிய இந்த போர்டை மட்டும் நான் மாற்றி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஓல்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் இதே போல் ஒரு குவாலிட்டியான ஓல்டு ஆடியோ ப்ராடக்ட் வீடியோலையோ அல்லது நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ ஆம்பிளிஃபையரோட வீடியோலையோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.